call me a god. இஸ்ரேல் சொன்ன மாதிரியே ஹமாஸினுடைய சுரங்கங்கள் எதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்களோ அந்தந்த சுரங்கங்களுக்குள்ள எல்லாமே கடல் நீரை உட்புகுத்தக்கூடிய வேலையை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு டெஸ்டிங் பர்பஸ் தான் அப்படின்னு இஸ்ரேலில் பெயர் சொல்ல விரும்பாத அதிகாரிகள் சில பேர் சேட்டலைட் சேனல்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதன் அடிப்படையில் இது ஒரு சோதனை முயற்சி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இது ரிலேட்டடாக அமெரிக்காவினுடைய அதிபராக இருக்கக்கூடிய பைடன்ட்டையும் சில கேள்விகள் கேட்கப்பட்டது செய்தியாளர்கள் தரப்பில் இருந்து. ஐ எம் நாட் ஷுர் அப்படிங்கிற வார்த்தையை அமெரிக்காவினுடைய அதிபர் பைடனும் இந்த சீ வாட்டர் ரிலேட்டடான நியூஸ் ரிலேட்டடாக அவரும் பேசியிருக்கார். ஸோ இந்த சஸ்பென்ஸான விஷயத்துக்கு ஹமாஸ் சைடில் இருந்து என்ன பதில் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா நம்மளால் நேரடியாக போய் செய்திகளை அங்கே சேகரிக்க முடியாது. கிடைக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் மத்திய தரைக்கடலில் இருக்கக்கூடிய ஒரு கடல் நீர் எல்லாத்தையும் மொத்தமாக பெரிய பெரிய ராட்சச குழாய்கள் மூலயமா ஹமாஸினுடைய சுரங்கத்துக்குள்ளே செலுத்தி ஹமாஸை திக்குமுக்காட வைப்பது தான் இஸ்ரேலுடைய பிளான் அப்படின்னு சொல்லப்படுது. பிணை கைதிகளுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் வராதா அப்படின்னு செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பைடன் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஐ எம் நாட் ஷுர் அப்படிங்கிற வார்த்தைகள், சுரங்கத்துக்குள்ளே தான் பிணை கைதிகள் இருக்காங்களாங்கிறது தெரியல அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் பயன்படுத்தியிருக்கார். நெதன்யாகும் இதை பற்றி கவலைப்படுறதா தெரியல. ஏன்னா ஏவிய வில்லு ஒரு பக்கம், அம்பை பகச்சு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, அம்பை சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை, அவருக்கே மனநிலை சரியில்லை அப்படிங்கிற மாதிரியான விடயங்களை தொடர்ந்து உலக நாடுகளே பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போது அமெரிக்காவினுடைய அதிபர் பைடன் அவர்களும் அவரை எச்சரிக்கை விடுத்திருக்கார். என்ன சொல்கிறாருன்னா, சர்வதேச ஆதரவை நீங்கள் இழக்க நேரிடும் நெதன்யாகு அவர்களே அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. காரணம் என்னென்னா, கண்மூடித்தனமான தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கிறது, ஒரு பழமைவாதிகளிடம் பேசி எந்த விதமான பிரயோஜனமுமே கிடையாதுங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கார். நெதன்யாகு கூட தன்னோட பேச்சை பூரா குறைச்சிக்கிட்டாரு அமெரிக்க அதிபர் பைடன் அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகை தரப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்கிட்ட இருந்து தான் இஸ்ரேல் தரப்பில் பிரதமர் அலுவலகத்தில் பேச்சுவார்த்தைகள் வந்து அதிகாரிகளுக்குள்ளே மட்டும்தான் நடந்ததாக இடையில தகவல் சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில் அதிபர் பைடனே இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கிறது ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது. அப்புறம் ஏன் ஐநா சபையில் வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக வாக்களிக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வி நம்ம மனசுக்குள்ளே யதார்த்தமாக எழும். உடனடியாக பெரிய முடிவை எடுக்க முடியாத ஒரு நிலை இருக்கலாம். இல்லை அப்படின்னா இஸ்ரேல் வந்து தான் சொல்கிறத கேட்கும் அப்படின்னு நம்பி இருக்கக்கூடிய அமெரிக்கா இப்போ இஸ்ரேல் தான் சொல்கிறத கேட்காது, தன்னுடைய பிடிமானத்துக்குள்ள அது இல்லை அப்படிங்கிறத தெளிவாக புரிந்து கொண்டதற்கு பிறகு பைடனுடைய அறிவிப்பு இதுவாக இருக்கலாம். பாலஸ்தீனம் அப்படிங்கிற தனி நாடு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் வந்து அமெரிக்கா நிலைப்பாடாக இருக்கிறதாகவும் இஸ்ரேல் வந்து அதுக்கு சம்மதிக்க மாட்டோம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறதாகவும் சொல்லப்படுது. பாலஸ்தீனத்தினுடைய ஸ்டேட் அப்படிங்கிறது இருக்காது அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பாலஸ்தீனம் அப்படிங்கிற அந்த நிலப்பகுதியை பாலஸ்தீனம் அப்படிங்கிற பேரே இருக்காது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பதிவுகளை கொடுத்துருக்காங்க. இஸ்ரேலுடைய கம்யூனிகேஷன் மினிஸ்டர் ஸ்லோமா காக்கி அப்படிங்கிற நபர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்கார். ஜோர்டான் ஆறில் இருந்து அப்படியே தொடங்கி வந்து கடல் வரைக்கும் உங்களுடைய பகுதின்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, ரிவர் டு சி அப்படின்னு, அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறது தான் இந்த இஸ்ரேலிய கம்யூனிகேஷன் மினிஸ்டர் சொல்லியிருக்கக்கூடிய டயலாக். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தொடர்ந்து பாலஸ்தீனியர்களை நாய்களை விட்டு கடிச்சு விட்டாங்க, ரோபோட்டை விட்டு அட்டாக் பண்ணி அவங்கள சோதனையிட வச்சாங்க, அதற்கு பிறகு வந்து ட்ரோன்கள் மூலியமாக அவங்கள அட்டாக் பண்ணாங்க, துப்பாக்கிகள் ஏந்திய இராணுவ வீரர்கள் மூலியமாக இரவு பகல் பாராமல் வீடுகளுக்குள்ள பாலஸ்தீன வீரர்களுக்குள்ளே சோதனை நடத்துனாங்க, விளையாடக்கூடிய குழந்தைகளையும் அவங்கள கைது பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க. இப்படி இஸ்ரேல் சிறைகளில் வாடக்கூடிய பாலஸ்தீன மக்கள் இன்னமும் இருக்கத்தான் செய்கிறாங்க. இப்போது தெருவில் நடந்து போனாலும் சரி, உட்கார்ந்திருந்தாலும் சரி, தூங்கினாலும் சரி, நடந்தாலும் சரி, எது நடந்தாலும் இங்கே இறப்புகளுடைய விகிதம் மட்டும் இன்னும் குறைந்த பாடில்லை. தொடர்ந்து இஸ்ரேல் இராணுவம் தெற்கு காசா பகுதி கான் யூனிஸ் உள்ளிட்ட ஏரியாக்களில் ரஃபா எல்லை பகுதியில் தங்கியிருக்கக்கூடிய மக்கள் மீதும் தொடர்ந்து அட்டாக்கை நடத்திக்கிட்டு இருக்குங்கிறதையும் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. இதெல்லாத்தையும் தாண்டி இந்த போர் இதுக்காகவா, என்ன காரணத்துக்காக நடத்தப்படுது அப்படின்னா, எண்ணெய் வளத்தை குறிவைத்து நடத்தப்படுகிறது. இந்த எண்ணெய் வளம் காசாவில் இருக்கக்கூடிய மூணு எண்ணெய் கிணறுகள் மட்டும் கிடையாது, கடல் வணிகத்திலையும் பெரிய அளவிலான
லாபத்தை சம்பாதிக்கிறதுக்காக இஸ்ரேலுடைய துணையோடு அமெரிக்கா எடுக்கக்கூடிய ஒரு பெரிய முன்னேற்பாடு. அதில் இஸ்ரேல் தான் சொல்கிறத கேட்க மாட்டேங்குது. அங்கே இருக்கக்கூடிய ஜியோனிஸ்ட்டுகள் பழமைவாதிகளாக இருக்காங்க அப்படிங்கிறதுனால அமெரிக்கா முன்வைக்கக்கூடிய விஷயங்களை இஸ்ரேல் கேட்க மாட்டேங்குது. பட் அமெரிக்காவினுடைய பிளான் அப்படிங்கிறது இஸ்ரேல் எப்பயும் கட்டுக்குள்ளே இருக்கும், அதை தாண்டி நம்முடைய எல்லையை விஸ்தரித்து இதன் மூலிமா ஈரான் மேலே அட்டாக் நடத்தலாம் அப்படிங்கிறது தான். அப்போ அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த உறவு என்ன அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இது ஒரு கிட்டத்தட்ட 75 ஆண்டுகால வரலாறை நம்ம புரட்டி பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. அந்த வகையில் 1951 இந்த ஆயில் ஃபைட் அப்படிங்கிறது தொடங்கி நடந்துக்கிட்டே இருக்குது. அதிகமான அளவில் கச்சா எண்ணெய்கள் கிடைக்கக்கூடிய இடம் வந்து ஈரான். ஈரானில் இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறுகளை வந்து முதல்ல வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை அந்த நாட்டு மக்கள்கிட்ட இருந்து திருடுறதுக்கு முயற்சி பண்ணது அன்றைய பிரிட்டானியா அப்படிங்கிற அந்த பிரிட்டன் அப்படிங்கிற நாடு. அந்த நாட்டுக்கிட்ட இருந்து தான் அதுக்கப்புறம் வந்து ரஷ்யா கம்யூனிசம் உலகத்தில் பரவி இருந்த காலகட்டத்தில் ரஷ்யாவும் உள்ளே என்றாகி அவங்கள்ட்ட இருந்து அந்த எண்ணெய் வளத்தை சுரண்டுவதற்கு முயற்சி பண்ணுது. ஆங்கிலோ இரானியன் ஆயில் கம்பெனி லிமிடெட் அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு ஃபார்மேஷன் உருவாக்குனாங்க. அதை தாண்டி சிஏ அட்மிட் ரூல் இன் 1953 ஈரானியன் கோப் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும் அங்கே செயல்பட தொடங்குச்சு. இப்படி போயிட்டு இருந்த அந்த இடத்துல தான் எண்ணெய் வளத்தை தேசிய மயமாக்க நினைச்சாரு ஈரானுடைய அன்றைய பிரதமர். அதாவது 1953 ஈரானுடைய பிரதமராக இருந்த மொசாடெக் அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டார். யாராலனா அமெரிக்கா தூண்டிவிட்ட கிளர்ச்சியின் காரணமாக ஈரானில் நடந்த விளைவுகள் அவரை பதவி நீக்க வச்சுட்டு அவர் நாடு கடத்தப்பட்டார். அதற்கு பிறகு முகமது ரைசா சவாக் அப்படிங்கிற ஒரு ரகசிய படை வச்சிருந்தார். அதன் மூலியமாக வந்து ஏகப்பட்ட விடயங்களை செஞ்சு முடித்தார். அவர் அமெரிக்காவினுடைய ஆதரவாளர். ஆனால் இவருடைய ஆட்சி அமெரிக்காவினுடைய தூண்டுகோளின் காரணமாக இதெல்லாம் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. ஈரானுடைய மக்களுடைய நில வளங்கள் சுரண்டப்பட்டுக்கிட்டு இருக்குங்கிறத அறிஞ்சு அயத்துல்லா கமினி அப்படிங்கிற இஸ்லாமிய லீடர் வந்து பொறுப்பேற்க வராரு. அவரையும் வந்து நாடு கடத்துகிறாங்க. அதற்கு பிறகு 1979 இஸ்லாமிய குடியரசு இவருடைய தலைமையில் உருவாகுது. அயத்துல்லா கமினி உள்ளே என்றாகிறாரு மறுபடியும். அப்போது இந்த முகமது ரைசாவினுடைய ஆட்சிக்கு முடிவு கட்டப்படுது. இது நடந்தது 1979 79 81 காலகட்டங்களில் பிணை கைதிகளுடைய பஞ்சாயத்து அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. இன்ன வரைக்கும் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் எழுதப்படாத உடன்படிக்கையாக அவ்வப்போது பிடித்து வைத்திருக்கக்கூடிய அமெரிக்க பிணை கைதிகளை விடுதலை செய்யணும் அப்படிங்கிறது சில கோரிக்கைகளாக வைக்கப்பட்டிருக்கு. இன்னமும் ஈரானிய சிறைகளில் அதிகமான அளவில் அமெரிக்க பிணை கைதிகள் பிடிச்சு வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னமும் அவங்கள விடுதலை செய்வதற்கு அமெரிக்கா போராடி கொண்டிருக்கிறதுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. 1979 வரைக்கும் ஒரு பெரிய பிணை கைதிகளுக்கான போராட்டம் அப்படிங்கிறது நடந்தது. 80களுடைய தொடக்கத்தில் வந்து ஈரானுக்கும் நடந்த பலத்த போர் காரணமாக அதன் சாரணமாக அறுவடை செய்ய நினைச்சது அமெரிக்கா. அந்த போரில் வந்து ஈரான் ஜெயிச்சுதா ஈராக் ஜெயிச்சுதா அப்படிங்கிறத தாண்டி ஒரு உடன்படிக்கை அடிப்படையில் அந்த போரை வந்து முடிவுக்கு கொண்டு வந்தாங்க. 1988 ஈரானுடைய விமானம் ஒன்று மெக்காவுக்கு போச்சு. அதில் 290 பேர் வந்து பயணப்பட்டாங்க. இப்படி மெக்காவுக்கு தொழுகை நடத்துவதற்கு போன இஸ்லாமிய சகோதரர்களை குறிவைத்து அமெரிக்கா அந்த விமானத்தின் மீது அட்டாக் நடத்தி அந்த 290 பேரும் மரணமடைஞ்சாங்க. இதுக்கு வருத்தம் கூட தெரிவிக்கலை அமெரிக்கா. அது வந்து ஒரு போர் விமானம் நினச்சி நாங்கள் சுட்டு தள்ளிட்டோம் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் மட்டும் பதிவு செஞ்சாங்க. இது ஈரானுக்கு மிகப்பெரிய அளவிலான கோபத்தை ஏற்படுத்தியது. எண்ணெய் வளங்களை நாங்கள் தரமாட்டோம் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரகிள் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் ஆக்சிஸ் ஆஃப் ஈவில் அப்படின்னு புஷ்ஷால் அழைக்கப்பட்ட ஒரு டீம் ஒன்று ஃபார்மேஷன் ஆச்சு. அந்த டீம் வந்து யாருன்னா ஈரான், ஈராக், வடகொரியா அப்படிங்கிற இந்த 3 நாடுகளை தான் அப்படி அழைச்சாங்க. இந்த டீம் ஃபார்மேஷன் வந்து அமெரிக்க அதிபராக இருந்த அன்றைய பீரியடில் இருந்த புஷ்ஷால் பெரிய அளவில் வர்ணிக்கப்பட்ட வார்த்தைகள். இப்படிப்பட்ட இந்த வார்த்தைகள் இன்றைக்கி வேறு ஒரு பிளாட்ஃபார்மை நோக்கி நகர்ந்துருக்குங்கிறது தான் இந்த ஆக்சிஸ் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும். 2002களுடைய தொடக்கத்தில் யுரேனியம் செறிவூட்டக்கூடிய நிலையம் ஈரானில் இருக்குது, அணு ஆயுதங்கள் ஈரானில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை நாங்கள் பார்வையிடணும்னு சொல்லி அமெரிக்கா தொடுத்த எண்ணெய் வளங்களை தாண்டி அணு ஆயுதங்கள் இருக்கிறதா சொல்லி அங்கே இருக்கக்கூடிய கனிம வளங்களை எல்லாத்தையும் முடக்கிறதுக்கும் அங்கே இருக்கக்கூடிய கனிம வளங்களை திருடுறதுக்கும் பெருமுயற்சி எடுத்தது அமெரிக்கா வல்லரசு அப்படிங்கிற அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி.
அதற்கு பிறகு வந்து 2013லேருந்து 2016 வரைக்கும் ஒரு அணு ஒப்பந்தம் வந்து செய்யப்பட்டது, P5+1 அப்படின்னு. அதாவது என்னென்னா, இன்றைக்கி வீட்டோ அதிகாரம் இருக்கக்கூடிய ஐக்கிய நாடுகள் சபையில் நிரந்தர உறுப்பினர்களாக இருக்காங்கல்ல, யார், அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, இந்த பக்கம் வந்து இங்கிலாந்து, பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள், இந்த ஐந்து நாடுகளோடு சேர்த்து ஜெர்மனியும் சேர்த்தோம் அப்படின்னா 6 நாடு. இந்த 6 நாடோட கூட்டு உடன்படிக்கை அடிப்படையில் அணு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுது ஈரான். இதற்கு பிறகு அணு ஆயுதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் தயாரிக்க மாட்டோம், நீங்கள் எப்போனாலும் வந்து விசிட் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஒப்பந்தத்துக்குள்ளே உள்ளே வருது ஈரான். இதுக்கு இடப்பட்ட கேப்பில் தான் வந்து 2019 வளைகுடா பகுதியில் ஒரு பெரிய பதற்றம் நிலவுது. அதற்கு முன்னாடி 2018 ட்ரம்ப் வந்து ஈரான் மீது ஒரு பொருளாதார தடை விதிக்கிறாரு. அந்த பொருளாதார தடையை மீறி வந்து எப்படி அமெரிக்கா விதித்த பொருளாதார தடையை தாண்டி ஈரான் எப்படி இன்ன வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப பல மில்லியன் டாலர் கொஸ்டின். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, மில்லியன் டாலர்களை வாங்கி அப்படியே வாரி இறைக்கக்கூடிய அவங்களுடைய எண்ணெய் வளம் தான் காரணம். எப்படி கியூபா மீது அமெரிக்கா வந்து பொருளாதார தடை விதித்தது, ஆனால் அளவுக்கு அதிகமான சர்க்கரை வந்து உற்பத்தி செய்யப்பட்ட நாடு கியூபா தான். ஸோ கம்யூனிசத்தை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கியூபா ஃபிடெல் காஸ்ட்ரோவினுடைய தலைமையில் சிறப்பாக இயங்கி பல டாக்டர்ஸை வந்து நிறையா டாக்டர்ஸை உலகத்துக்கே கொடுத்தது. அதை தாண்டி பொருளாதார தடையை பற்றி கண்டுக்காமல் ஜீனி அதிக அளவில் உற்பத்தி பண்ணி உலகத்துக்கு ஏற்றுமதி பண்ண முடியாட்டியும் தன்னிறைவு பெற்ற நாடாக கியூபா திகழ்ந்ததால் இன்ன வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்குங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அந்த வகையில் ஈரானும் தன்னிறைவு பெற்ற நாடா அப்படின்னு கேட்டால் தண்ணி பற்றாக்குறை இருக்கக்கூடிய நாடுன்னு சொல்லலாம். அந்த வகையில் எண்ணெய் வளம் இருக்கக்கூடிய நாடு, ஆனால் தண்ணீர் பற்றாக்குறை இருக்கக்கூடிய நாடு. இப்படி தண்ணிக்காக உலக நாடுகளிடம் அவங்க கடன் வாங்கித்தான் வந்து தண்ணியே குடிக்கிறாங்கங்கிறதையும் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய யதார்த்தமான சூழ்நிலை. ஸோ இப்படிப்பட்ட நிலப்பரப்பை கொண்ட ஈரான் மீது அவங்களுடைய எண்ணெய் உதவி செய்கிறதுக்கு நான் வந்து உங்களுக்கு தண்ணி கொடுக்குறேன், நான் உங்களுக்கு உணவுப் பொருள் கொடுக்குறேன், பண்டமாற்று முறை அடிப்படையில் நம்ம உறவு வைத்துக் கொள்ளலாம்ங்கிறதெல்லாம் அமெரிக்காவினுடைய எண்ணம் கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் வளத்தை திருடணும் அப்படிங்கிறதுக்காகவும், தான் ஒரு வல்லாதிக்க நாடு அப்படிங்கிறத காட்டுறதுக்காகவும் ஈரான் வந்து மையமாக வச்சு அமெரிக்கா நடத்தக்கூடிய இந்த போர் தான் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்குமான இந்த போராக பார்க்கப்படுகிறது. அதில் பகடைக்காய் வந்து இஸ்ரேல், பாலஸ்தீன மக்கள் வந்து பலிகடாவாக ஆகிக்கொண்டிருக்கிறார்கள்ங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஆனால் ஈரான் தன்னுடைய ஸ்ட்ராங்கான இருப்பு இன்றைக்கி உலக நாடுகள்கிட்ட காமிச்சிக்கிட்டு இருக்கு. ரைசி தலைமையிலான அந்த டீம் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு டீமாக தன்னை காமிச்சிக்கிட்டாங்க. ஹிஸ்புல்லாவும் அவங்களுக்கு ஆதரவாக நிற்கிறாங்க. இந்த பக்கம் ஏமனுடைய ஹவுதி பழங்குடிகளும் ஆதரவாக நிற்கிறாங்க. சிரியா சைட்லேருந்து ஒரு பெரிய ஆதரவு வந்து இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அமெரிக்காவால் எதுவும் செய்ய முடியாமல் நிர்கதியாக இருக்குங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அப்படிப்பட்ட சூழ்நிலை உருவானதுனால தான் இஸ்ரேலை கை கழுவி விடுவதற்கான முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்க அமெரிக்கா அப்படின்னு அந்த ஒரு மாய பிம்பத்தையும் இப்போ உருவாக்கி வச்சுருக்காங்க. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் கிடைக்கக்கூடிய தகவல்களை நிச்சயமாக பிரசாத் சிக்னேச்சர் உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும். என்ன, என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். We are